இன்னைக்கு நாம் தமிழர்களுடைய மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் நடந்துச்சு. பொறுப்பாளர்களுடைய கலந்தாய்வு கூட்டம் திருநெல்வேலியில். நான் ஒரு மாவட்ட பொறுப்பாளர், இங்கே நிற்கிறவங்களாம் தொகுதி பொறுப்பாளர், அப்புறம் ஒன்றிய பொறுப்பாளர், தொகுதியில் அடுத்த கட்டத்தை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இருக்காங்க. இன்றைக்கி கூட்டம் நடக்கும்போது கூட்டம் ஃபுல்லாக அண்ணன் பேசி முடித்தார். முடிக்கும்போது நாங்கள் ஒரு கருத்து சொல்லணுட்டு எந்திரிச்சோம். நான் எந்திக்கும் பொழுது அண்ணன் வந்து, நீ யாரா, நீ கட்சிக்கு உனக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது, ஒன்றி பேசக்கூடாடாங்க அப்படின்னாரு. நான் இப்போ அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, நீ சாதி ரீதியாக ஒருங்கிணைக்க அப்படின்னாரு. அப்புறம் அதில் அதுதான் கட்சியை ஏன் கட்சி, நீ இருக்கனாரு வெளியே போனால் போடா, நீ பேச முடியாடா, நீ பேசுகிற கேட்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசினாப்பில்ல, நான் பேசுகிற மட்டும் கேளுனாப்பில்ல. அப்போ நம்ம இல்லைனா அதை பற்றி தான் மட்டும் பேசணும்னே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டார். பேசணும்னா இருக்கனாரில் வெளியே போனால் போடா அப்படின்னாரு. நாம் இதுக்கு மேலே இப்படி தன்மானம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும், நான் 8 வருஷம் இந்த கட்சியில் வேலை பார்த்துருக்கேன், என் பிழப்பு எல்லாத்தையும் விட்டு தானே பண்ணிக்கும். இந்த தேர்தலில் கூட சீஃப் ஏஜெண்ட்டாக நான் தான் இருந்திருக்கேன். சத்யா அவங்களுக்கு சீஃப் ஆமாம், வேட்பாளர் சத்யாவுக்கு நம்ம தான் சீஃப் ஏஜெண்ட்டு. ஒவ்வொரு தொகுதியிலையும் நிறைய பிரச்சனை இருக்குது அவங்கள வச்சு. அப்போ எல்லா பிரச்சனையும் நான் மெனக்கெட்டு போய் உட்காந்து பார்த்து பேசி தயவு செஞ்சு ஒரு தேர்தலில் வேலை பாருங்கன்னு சொல்லி நாங்கள் நிறைய ராதாபுரம் அம்பாசமுத்திரம் எல்லா தொகுதியிலையுமே போய் நின்று நம்ம வேலை பார்க்க சொல்லி வேலை பார்த்து இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு 80,000 ஓட்டு வாங்கியிருக்கோம். ஏற்கனவே வாங்கின ஓட்டை விட இது கம்மி தான். அந்த ஓட்டை வாங்குறதுக்கே நான் அவ்வளோ பாடுபட்டுருக்கேன். நான் போய் நின்று ஒவ்வொருத்தட்டையாக பேசியிருக்கேன். கடைசியில் இனிய ஜாதி வெறின்னு முத்திர குத்தி இப்படி அவர் வந்து நான் ஜாதி ரீதியாக கட்டமைக்கின்றார். இதில் நிற்கிற எல்லாருமே ஒரே சாதியெலாம் கிடையாது, எல்லோரும் பல சாதி இருக்காங்க. அப்போ நம்மளை காரர் பண்ணால் இது ஒன்று தான் காரணர் அப்படின்னு சொல்லி பேசி நம்மளை வெளியே போய் சொன்னார். நானும் சரி ரைட்டு, நம்ம அப்படி தன்மானத்தை விட்டு போ நம்ம இருக்க முடியாது, நமக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் நம்ம சரி வெளியே போயிடும். நம்ம வெளியே வந்தாச்சு. நான் நாங்குநேரி தொகுதி செயலாளர், என்னுடைய பேர் வந்து அந்தோனி விஜய், நாங்குநேரி தொகுதி செயலாளர். 2020 நான் தொகுதி பொறுப்பில் இருக்கேன். என்னென்ன பணிகள் செஞ்சுருப்போம் அப்படிங்கிறது தலைமைக்கும் தெரியும், கட்சியினுடைய எல்லா செய்திகளும் தெரியும். தம்பி வந்து கேட்டால் எந்திரிச்சு கேட்குறாப்புல கேட்கும்போது அண்ணன் வந்து அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. நான் முன்கூட்டியே என்ன சொல்லி வச்சுட்டாங்களா என்னென்னு தெரியல. ஆனால் இந்த தடவை வழக்கம் போல் இல்லாமல் இந்த தடவை எங்களுடைய கைபேசி தொலைபேசி எந்த ஒரு செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட படம் எடுக்கக்கூடிய எல்லா சம்மந்தப்பட்ட இதையுமே என்ன செஞ்சுட்டாங்க, கீழே வாங்கி வச்சுட்டாங்க. பவுன்சர்ஸ் வச்சுருக்காங்க, பவுன்சர்ஸ் வச்சு வாங்கி வச்சுட்டாங்க. மேலே போகும்போது நாங்கள் கருத்து சொல்கிறதுக்கு தான் மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் இல்லையா, பொறுப்பாளர் கலந்தாய்வு கூட்டம் கருத்து சொல்கிறதுக்கு தான். எங்கள் கருத்தை கேட்கல, இவரை நாயை விரட்டின மாதிரி விரட்டிட்டார். வெளியே போட நாயன்ட்டார். நான் எந்திரிச்சு ஏன்னா இப்படி பேசுறீங்களேனே என்ன அர்த்தனை அப்படின்னா, அவன் பண்ணுறது உடனே தெரியுமாடா வைக்க மாட்டா அப்படி அப்படின்னு என்ன சொல்கிறாரு. நான் சொன்னேன், அப்போ நீங்கள் எல்லா விஷயத்தையும் மாவட்டம் ஃபுல்லாக கலந்துக்கிட்டீங்களானே, அவர் 8 வருஷமாக உழைச்சிருக்கிறாரு, கடைசியில் வந்து இப்போ இந்த சத்ய வேட்பாளருக்கு வந்து அவங்க தான் வந்து பவர் ஏஜெண்டாக இருந்திருக்காரு, 6 தொகுதிக்கும் பயணிச்சிருக்கிறாரு, பவர் ஏஜெண்டாக இருக்கிறாரு. அப்போ அவர் சில கருத்துக்களை சொல்லுவார், இங்கே கேட்க விட தயாரானா, ஏய் அவனா நீ வெளியே போடா, நான் சொல்கிறத மட்டும் கேட்குறேன் கேளுங்கடா, கட்சி ஏங்கச்சு, நான் சொல்ல ஏங்கச்சுனா அப்போ நீ எதுவுமே கேட்க மாட்டீங்களா. அப்போ நான் 2015 இந்த கட்சியில் இருக்கேன், 16 தேர்தலேருந்து 19 இடைத்தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், 2021 தேர்தல், எல்லா தேர்தலும் பயணிச்சுட்டு இருக்கோம். அப்போ எங்கள் கருத்தை என்னன்னு கூட கேட்க அண்ணன் தயாராக இல்லை, அதான் பெரிய வருத்தமாக இருக்குது. இதற்கு தயாராக இல்லை. அப்போ என்ன சொல்கிறாரு, அவர் ஜாதி ரீதியாக கட்டமைக்கிறாரா கட்டமைக்கிறான்டா அப்படின்னு தவறான பழியை கொடுக்குறாரு. அப்போ நான் சொன்னேன், இப்போ சாட்டை திருமுருகன் நேற்று மீட்டிங்கில் கூட அவர் ஜாதியை பெருமைப்படுத்தி பேசுகிறாரு. அப்போ அதை வந்து நீங்கள் ஏன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, சீமானுக்கு எனக்கு வாக்குவாதம் ஆயிடுச்சு. வாக்குவாதம்னா அவரை நீ ஏ வெளியே போனால் போட, நான் ஒன்றெல்லாம் பேச முடியாது அப்படிங்கிறாரு. அது சாட்டை திருமுருகன் அடிக்க ஓடி வராரு. அவர் பொதுமேட 200-300 பேர் உட்காந்துருக்காங்க, எல்லோரும் உட்காந்துருக்காங்க, அவர் சாட்டை திருமணம் அடிக்க ஓடி வராரு. இதுலேருந்து என்ன தோணுதுன்னா, இந்த கட்சி வந்து அண்ணன் நடத்தலை, பச்சையாக சொல்ல போனால் சாட்டை திருமுருகன் நடத்துகிறாரு. ஏன்னா ஒரு தலைவர் இருக்கார், தலைவர் கூட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், அவர் என்னை திட்டுறாரு, என்னை கடிஞ்சு பேசலாம் தப்பு இல்லை, எங்கள் அண்ணன் தான் பேசலாம் தப்பு இல்லை. ஆனால் அவன் சாட்டை திருமணம் அடிக்க வரக்காரு, அவர் அடிக்க பாயிறாரு, எல்லாம் தள்ளுமுள்ளாகுது. அப்புறம் நாங்கள் செஞ்சிட்டோம், எங்களை வழக்கம் போல் குண்டர்களை வச்சு, குண்டர்கள் என்ன அந்த பவுன்சர் வச்சுருப்பாங்க, வச்சு எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. அப்புறம் கீழே வந்தோம் கூட்டமாக எங்களோட சேர்ந்து மற்ற 30-40 பேர் வெளியே வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் 4-5 பேர் நிற்க நினைக்க வேண்டாம், 30-40 பொறுப்பாளர்கள் வந்து கொஞ்சம் கோபத்தில், ஏன்னா கருத்தவே கேட்கவே விரும்பலை, பேச விரும்பலை, ஒரு காரணத்தை சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. நாளைக்கு ஏதாவது காரணம் சொல்லவும் செய்வாங்க. இப்போ நாங்கள் வெளியே வந்துட்டோம், நீங்கள் மீடியாவில் இப்போ நியூஸில் எதுவும் போச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லி போடுவாங்க, இவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க போடுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போல்லாம் கிடையாது, தலைவர் பிரபாகரனால் மதிப்பு வச்சோம், தமிழ் தேசிங்கிற வார்த்தைக்காகத்தான் அந்த கட்சியில் இத்தனை வருஷமாக பயன்படுத்திட்டு இருந்தோம். இங்கே திருநெல்வேலி மாவட்டம் இதுக்கப்புறம் இது வந்து கட்டமைப்பு வலுப்படுத்தி போகும்பெல்லாம் உறுதியாக கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் அந்த ஃபோட்டோ, அந்த குடும்பம் ஒரு குடும்ப கையில் இருக்குது. அப்போ வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இது வந்து பரவலாக்குங்க, பொறுப்புகளை பரவலாக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அது அவங்க கேட்குற தயாராக இல்லை. அண்ணன்ட தகவல் கடத்தப்படுதான்னு தெரியல. இத்தனை நாள் உழைச்சவங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை. வழக்கம் போல் சொல்கிற மாதிரி நாங்கள் கதை சொல்ல மாதிரி சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லா கட்சியிலேருந்து நிறைய பேர் பொறுப்புகள்லேருந்து வெளியே போயிட்டே இருக்காங்க. இப்போ இன்றைக்கி எங்களுக்கு என்ன அப்படின்னா, அண்ணனை நேரடியாக இப்படி நான் பேசுகிறத நாங்கள் பார்த்ததில்லை. ஒரு நாளும் நான் வெளியே போட நாயேங்கிற அளவுக்கு நாங்கள் என்ன தகுதி குறைஞ்சிட்டோம்னு எங்களுக்கு தெரியல. இல்லை அது என்பது தான் இல்லை, ஏன்னா நாங்கள் தமிழ் தேசியத்தை விட்டு நாங்கள் எங்கேயும் போக முடியாது, போக மாட்டோம். ஏன்னா நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் தான், கடைசி வரைக்கும் தமிழ் தேசியம் தான் இருப்போம். ஆனால் அண்ணன் வந்து இப்படி நடந்துக்கிறாரு, இப்படி பேசுவார் நினைக்கல. சாட்டை துறைமுருகனுக்காக தான் கட்சி நடக்குது. சாட்டை துறைமுருகன் என்ன சொல்கிறானோ அதான் கட்சி நடக்குது. அதை வந்து அண்ணன் கலைஞ்செடுத்தாருனா, நாங்கள் இப்போ 10-15 பேர் வெளியே வந்துட்டோம், இன்னும் எத்தனை பேர் வெளியே வராங்கன்னு தெரியல.
ஆனா என்ன நிறைய பேர் வெளியே வராம இருக்கணும்னா அண்ணன் இதை பரிசீலனை பண்ணணும் அவ்வளவுதான். இது வேற எங்க வேற கருத்து இல்லை. எனக்கு என்ன கருத்து சொல்ல வரேன்னு அண்ணன் கேட்கல. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கருத்து இருக்கு. ஒரு இட ஒரு எங்க பக்கத்து மாவட்டங்களில் இருக்க பொறுப்பாளர்கள் தொகுதியில் பேசும்போதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு கருத்து சொல்றாங்க, காரணம் சொல்றாங்க. கட்சி வளராம இருக்கிறது காரணம் இதான், இல்ல கடைசி வரைக்கும் இப்படியே கட்சி வச்சிடலாம்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அதைத்தான் நாங்கள் கேட்க நினைச்சோம். ஆனால் இப்படி நீங்கள் கட்டமைப்புன்னு ஒவ்வொரு தடவையும் நான் சொல்ல போனதை கட்டமைப்பு வச்சாங்க. ஒரு 100 பொறுப்பாளர்களை தேர்வு பண்ணி கொடுத்தோம், அது கட்டமைப்பு உருவாக்கணும் கிளைய அதெல்லாம் கழிச்சிருங்க, கட்டமன்னா போச்சு. திருப்பி கழிச்சிட்டு திருப்பி புதுசில் பஸ்ல இருந்து அழிச்சு பிடிச்சி ஆடுங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் கட்சியை வந்து நாங்கள் கட்டமைச்சிட்டே இருந்தோம்னா கிளை பொறுப்பாளர்களை போடுறது எப்போ, பூத்துக்கு கமிட்டி போடுறது எப்போ, பூத் ஏஜென்ட் போடுறது எப்போ, கட்சி எப்படி வளரும், ஒரே குடும்பத்தை வச்சு நீங்கள் எப்படி கட்சியை நடத்துவீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய வெளியை பொறுத்தவரை. இங்கே ஹெச்ஆர்னு ஒருத்தர் இருக்கார், செல்வகுமார்னு ஒரு தாசில்தார், அவர் அப்ரூவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும், மற்றவங்க யாரும் இருக்க முடியாது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்சிக்குள்ளே ஒரு 50 வரை உறுப்பினராக சேர்த்தா அவர் ஒரு 40 வரை வெளியே தள்ளிடுவார். ஏன்னா அந்த 10 வரை அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்கள மட்டும் சேர்த்துக்கிடுவார். ஒரே மதம் சொல்லமில்ல, இவங்க இருக்கிறது வர அந்த இவங்க தான் வேட்பாளர், இவங்க வீட்டுக்காரன், இவங்களும் இருக்க வர, இந்த குடும்பம் இருக்க வர, திருநெல்வேலியில் நாம் தமிழர் கட்சி ஒரு அடி கூட வளராது. இவங்க அழிக்கிறதுக்காக வந்தவங்க தான், நாங்கள் தமிழ் தேசியத்துக்காக வந்தோம், ஆனால் இவங்க அதுக்காக வரல. நாம் தமிழர் கட்சியை அழிக்கிறதா அவங்களோட அஜெண்டா. இதுக்காக அவங்க எங்கே வாங்கினாங்க, என்ன வாங்கினாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக இதுக்கு பின்னாடி ஒரு பேக் இது இருக்குது. இதை அண்ணன் புரிஞ்சுக்கணும், சீமான் அண்ணன் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு மேலே நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் திருநெல்வேலியில் நாம் தமிழர் கட்சி நீ நிமிரும். எங்களை அழைச்சி பேச வேண்டாம், நடவடிக்கை மட்டும் எடுக்க சொல்லுங்க. ஏன்னா பொது பொதுக்கூட்டத்தில் மாவட்ட கலந்தாய்வுன்னு வச்சுருக்காங்க, எந்த பொறுப்பாளர்களையும் கலந்துக்கிடலை, யாரையும் கூப்பிட்டு வச்சு எந்த கருத்தும் கேட்கலை. மாவட்ட செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர், நான் ஒரு தொகுதி செயலாளர், தம்பி ஒரு மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர், எந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் யாரும் நிறைய பேர் இல்லையே வந்தாங்க. ஆனால் அவங்க மீடியா மருந்து பேச கூச்சப்படலாம் வச்சுருக்கோங்களேன், அதை பற்றி எதுவுமே கேட்கல. வேறையில் வழக்கம் போல் அண்ணன் பேசுகிறாரு, அவர் நான் சொல்கிறத செய்யுங்கிறாரு. அப்போ நாங்கள் வந்து எப்படி கட்டமைக்கிறது, ஒரு சரி தவறுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தானே அந்த கட்சி அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியும். அதுக்கு கொடுக்குற வாய்ப்பை கொடுக்கல. அது இனிமேலும் நடக்குமானுங்கிறது தெரியல. இதே இதுங்க மட்டும் இல்லை, அம்பாசமுத்திரத்துலேயும் பிரச்சனை. அங்கே உள்ள தொகுதி செயலாளரும் மன உளச்சத்தில் தான் இருக்காங்க. நாங்கநீர் தொகுதி செயலாளர் நான், பாலை, திருநெல்வேலி எல்லாருமே நிறைய எல்லா தொகுதி பொறுப்பாளர்களுமே மாவட்ட பொறுப்பாளர்களுமே ஒரு மன உளைச்சலையும் வருத்தத்துலேயும் தான் இருக்காங்க. அதை கடத்த முடியல அண்ணன்ட்ட, கடத்திருக்கிற வாய்ப்பு அண்ணன் தர்ற மாதிரி இல்லை. கேட்டால் அவர் கட்சிங்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறாரு. அது என்ன சொல்லணும் தெரியல. அப்புறம் நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் தான், நாங்கள் தமிழ் தேசிய விட்டு போகிறதில்ல, அந்த கட்சி இந்த கட்சியெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்களை கூட்டு அழைச்சி பேசலாம் ஒன்றும் வேண்டாம். வருத்தம், அந்த வருத்தத்தை வந்து நேரடி அண்ணனை கடத்தணும்னு நினச்சோம், கடத்த வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த மீடியா மூலியமாவது அண்ணனை கடத்துறதுக்கு வாய்ப்பாக நடக்குது. இல்லை, சண்டை நடந்தாலும் ஒருவேளை அறிவிச்சிருப்பாங்க, அது யாரை அறிவிக்கிறாங்கன்னு தெரியல. கன்னியாகுமரியில் அறிவிச்சாங்க இல்லையா, அது மாதிரி அறிவிக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஒருவேளை நாங்கள் சலசலப்பு வந்ததுனால அப்படியே நின்று போச்சு, மீட்டிங் நின்று போச்சு. அண்ணன் கலந்தாய்வு போட்டதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு நாங்கள் வந்தோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பேசுகிறதுக்குன்னு. அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்துட்டோம், கிடைக்கல எங்களுக்கு, இழந்துட்டோம் விட எங்களுக்கு கிடைக்கல. அந்த வாய்ப்பு அவங்க கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு எழுந்திரிச்சு அவங்களாக எழுந்திரிச்சு ஒரு சந்தேகத்தையோ ஒரு இது கேட்க முற்படும் போது அவங்கள பிடிச்சி தள்ளவும் அவங்கள வெளியே போகணும்னு சொல்கிறதும் அனாவேரியமான ஒரு 200 முன்னாடி வச்சு அவங்கள அசிங்கப்படுத்துறது ரொம்ப தப்பு. ஒரு தலைவனுக்கு இது அழகு இல்லை. அது மட்டும் இல்லாமல் தலைவராக இதை செய்து முடித்தாலும் கூட நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். எங்களைப் போல் பொறுப்பாளர்கள் வந்து முந்திக்கிட்டு வந்து அடிக்கிறது சாட்டை துறைமுகம் பண்ணலாம் பெரிய தவறு. அவரெல்லாம் இதை பண்ணியிருக்கக்கூடாது, அது பெரிய தவறு. அவரை கடுமையாக நான் கண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் போன தடவை எலெக்ஷனில் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம், இந்த தடவை ஏன் இவ்வளோ குறைஞ்சிதுன்னு அந்த எந்த வித வாதமும் அங்கே நடக்கலை. கட்டமைப்பு காலம்புரம் நாங்கள் கட்டமைச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம், ஆனால் எங்களுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல. இந்த கட்சியை நாங்கள் குறை சொல்லலை, தீர்மானம் குறை சொல்லலை. எங்களுக்கான வளர்ச்சியை நீங்கள் தந்தால் மட்டும்தான் உங்கள் கட்சியை நாங்கள் வளர்த்து தர முடியும். முடிவுனா நாங்கள் இப்போது இங்கே நிற்கிறது, நாங்கள் ஒரு 10 தான் நிற்கும், வெளியில் வந்தது 50 வெளியில் வந்துட்டோம். அப்போ 50 பேசிட்டு தான் நம்ம அடுத்து என்ன முடிவு பண்ண முடியும். ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஆளாக நம்ம முடிவு பண்ண முடியாது. பேசிவிட்டு நம்ம நாளைக்கோ நாளாக கழிச்சோ திரும்ப நாங்கள் என்ன செய்யணுங்கிற முடிவு சொல்லுவோம்.